டு யாழ்னி சமையல். இன்றைக்கி நம்ம யாழ்னி சமையலில் முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நான் வந்து இன்றைக்கி 350 கிராம் முள்ளங்கி எடுத்து மேல் தோல் சீவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே போட்டு வேக வைக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு 10 பல் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், இது ரெண்டையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காயட்டும். நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை உள்ள சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை உள்ள சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ முள்ளங்கி உள்ள சேர்த்துடலாம். காயை உள்ள சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து உள்ள சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம், எண்ணெயில் 1 நிமிஷம் வதங்கட்டும். ஏன்னா முள்ளங்கி கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம காய் வேகிற அளவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். வேகட்டும். முள்ளங்கி 1 நிமிஷம் எண்ணெயில் வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா கரெக்டாக வெந்துடும். காய் வேகட்டும். நம்ம இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருந்தோம். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி சேர்க்காம குறகுறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்து வந்தாச்சு பாருங்க, இது மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துருங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துருந்த தேங்காய் விழுந்த உள்ள சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம பூண்டு போட்டுக்கிறதுனால நல்லா வாசனையாக, பச்சை மிளகாய் அரைச்சி போட்டதுனால செம்ம வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இது லைட்டாக அந்த நம்ம அரைச்ச தேங்காயில் இருக்க தண்ணி வத்துறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இப்படி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை ரொம்ப நேரம்னா காய், இந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், நம்ம சமையல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.